பாக்கியலட்சுமி சீரியலில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாம் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியலட்சுமி சீரியல்லையே முக்கியமான ரோலில் நடிக்கிற கோபி, நிறைய ஷோஸில் கோபி எங்கேருந்தா கேட்பாங்க. அப்படிப்பட்ட கோபின்ற கேரக்டரில் நடிக்கிற சதீஷ் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 12,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாரு. கோபிக்கு செகண்ட் வைஃப் கேரக்டரில் நடிக்கிற ராதிகான்ற ரேஷ்மா ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 8,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. அடுத்தது எழிலன்ற கேரக்டரில் நடிக்கிற விஷால் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 10,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாரு. பழனிச்சாமின்ற கேரக்டரில் நடிக்கிற ரஞ்சித் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 6,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாரு. ஈஸ்வரின்ற கேரக்டரில் நடிக்கிற ராஜலட்சுமி ரெண்டு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 6,000 ரூபீஸ் சேலரி வாங்குவாங்க. அடுத்து இனியான்ற கேரக்டரில் நடிக்கிற நேஹா ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 8,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. இனியாவுக்கு அன்னியான ஜெனின்ற கேரக்டரில் நடிக்கிற திவ்யா கணேஷ் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 10,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. அடுத்தது ராம்மூர்த்தின்ற கேரக்டரில் நடிக்கிற எஸ்டிபி ரோசரி ரெண்டு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 5,000 ரூபீஸ் சேலரி வாங்குவார். அடுத்தது செலியன்ற கேரக்டரில் நடிக்கிற விகாஷ் ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 8,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாரு. செல்வின்ற கேரக்டரில் நடிக்கிற மீனா ரெண்டு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 5,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. அடுத்தது அம்ரிதா கேரக்டரில் நடிக்கிற அக்ஷிதா அசோக் ரெண்டு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 5,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. லாஸ்ட் யாருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நிஸ்டா கிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாக்கியலட்சுமி சீரியல்லையே முக்கியமான ரோலில் பாக்கியான்ற கேரக்டரில் நடிக்கிற சுசித்ரா ஒரு நாளைக்கான ஷூட்டிங்க்கு 15,000 ரூபீஸ் சேலரி வாங்குறாங்க. இந்த சீரியல்லையே குட்டி பாப்பா வண்ண நிலாவோட சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம்.